மகேந்திர சிங் தோனி ஆலோசகராக நியமிக்கப்பட்டதில் விதிமுறை மீறல் இருப்பதாக பிசிசிஐ அபெக்ஸ் கவுன்சிலில் அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை இந்திய அணி செப்டம்பர் 8 அறிவிக்கப்பட்டது. விராட் கோலி தலைமையிலான அறிவிக்கப்பட்ட 15 வீரர்களில் ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம்பெற்றிருந்தார். இதேபோன்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இந்திய அணியின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 அவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்தார். தற்போது ஆலோசகராக மீண்டும் அணியில் இடம்பெற்றுள்ளது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தோனியின் அனுபவம் இந்திய அணியை சாம்பியன் பட்டம் பெற உதவும் என்று பலரும் எதிர்பார்த்துள்ளனர். ஆனால் தோனி ஆலோசகராக நியமிக்கப்பட்டதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மகேந்திர சிங் தோனி ஆலோசகராக நியமிக்கப்பட்டதில் விதிமுறை மீறல் இருப்பதாக பிசிசிஐ அபெக்ஸ் கவுன்சிலில் அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர் சஞ்சீவ் குப்தா லோதா கமிட்டியின் பரிந்துரைகளின் கீழ் தோனியின் நியமனம் பிரிவு 38(4) மீறுவதாக புகார் கூறியுள்ளார். அவர் பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி மற்றும் செயலாளர் ஜெய்ஷா உட்பட அபெக்ஸ் கவுன்சில் உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியுள்ளார். சஞ்சீவ் குப்தா லோதா கமிட்டியின் பரிந்துரைகளின்படி ஒரு நபர் எப்படி 2 பதவிகளை கையாள முடியும் என்று விளக்கம் கேட்டுள்ளார். எனினும் பிசிசிஐ வட்டாரங்கள் இதுகுறித்து அபெக்ஸ் கவுன்சில் தனது சட்டக்குழுவை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. தோனி ஏற்கனவே பிசிசிஐ நடத்தும் IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக உள்ளார். தற்போது அவர் இந்திய அணிக்கு ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சர்ச்சை வெடித்தது. இருப்பினும் சஞ்சீவ் குப்தா கடந்த காலங்களில் இதுபோன்ற பல புகார்களை வீரர்களுக்கு எதிராக அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.